ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பிரதீஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கேஎஃப்சி சிக்கன் எப்படி நம்ம வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு சிக்கனை மேரினேட் பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் எடுத்துருக்கேன். இது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பரும் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். நான் எனக்கு வந்துட்டு ஒரு ரெண்டு லெக் பீஸ் கிட்டக்க செய்ய போகிறேன், அதுக்கு ஒரு முட்டை தாராளமாக போதும். உங்கள் சிக்கனோட குவான்டிட்டியை பொறுத்து நீங்கள் முட்டையை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு முட்டை சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒருக்கா நல்லா பீட் பண்ணிக்கலாம். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒருக்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒருக்க நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான் மேரினேட் பண்ணுறதுக்கு சிம்பிளான பொருள் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அரைக்கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்திருக்கேன். நம்ம வந்துட்டு பட்டர் மில்க் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக ஒரு அரைக்கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்திருக்கேன். இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கிட்ட நல்லா அந்த மாதிரி பீட் பண்ணிங்க அப்படின்னா பால் நல்லா தெரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். நம்மளுக்கு வீட்லேயே பட்டர் மில்க் வந்துட்டு சூப்பராக ரெடி பண்ணிடலாம். பட்டர் மில்க் சேர்க்க உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் தயிர் கூட ஆட் பண்ணிக்கோங்க. ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா பட்டர் மில்க் தான் ஆட் பண்ணுவாங்க. இப்போ பாருங்கள், நல்லா பால் தெரிஞ்சு வந்துருச்சு. நமக்கு பட்டர் மில்க்கும் ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம இந்த பட்டர் மில்க்கை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் மில்க் சேர்த்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒருக்கா நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த பட்டர் மில்க்கோட ஸ்மெல் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இன்றைக்கி வந்துட்டு ஒரு ரெண்டு லெக் பீஸ் கிட்டக்க நான் எடுத்துருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கீரல் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க மிக்சரோட இதையும் சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்துட்டு மசாலா எல்லா பக்கமும் கோட் ஆகிற மாதிரி நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. நான் ஸ்பூனில் பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் கிட்டக்க வந்துட்டு நல்லா ஊறிடுச்சு அப்படின்னா பொறிக்கிறப்ப ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். நீங்கள் ஓவர் நைட்டில் கூட நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கலாம், நல்லா தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரீஜரில் வைக்காமல் நார்மல் கூலிங்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் பொறிக்கிறப்ப ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். 3 ஹவர்ஸ் கிட்டக்க ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா மேலே போடுற கோட்டிங் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் மைதா எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் மாவும் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இன்னும் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் தான் எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் சேர்த்துட்டு கொஞ்சமாக கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பெப்பரும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் 1 கப் மைதா எடுத்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுக்கணும். இதுதான் குவான்டிட்டி. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஹவர்ஸ் கிட்டக்க நல்லா சிக்கன் ஊறிடுச்சு. நான் பாத்திரத்தை மாற்றி வச்சுருந்தேன். நல்லா மசாலா எல்லாமே உள்ளே நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு. இப்போது சிக்கனை நம்ம மிக்சர் பவுடர் கூட நல்லா அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பவுடரை வந்துட்டு மேலாப்பில் தூவி நல்லா அமுத்தி அமுத்தி விட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உள்ளே ஈரப்பதம் இருந்துச்சு அப்படின்னா அந்த பவுடர் ஃபுல்லாமே அப்சர்வ் ஆயிரும். நம்ம மைதா சேர்த்துருக்கனால பொறிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். சாப்பிட்றப்பவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஃபுல்லாக நம்ம டிப் பண்ணியாச்சு. இப்போ பாத்திரத்தில் கொஞ்சமாக வாட்டர் எடுத்திருக்கேன்.
இப்போ நம்ம பவுடரில் அப்ளை பண்ணதை இந்த மாதிரி தண்ணியில் வந்துட்டு லைட்டாக டிப் பண்ணி எடுத்தால் போதும். ஒரு 5 செகண்ட் மட்டும் இந்த மாதிரி ரெண்டு பக்கம் திருப்பி விட்டு டிப் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா நார்மல் வாட்டர் தான். இப்போ நம்ம டிப் பண்ணதை மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த மைதா பவுடர் கூட அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு 2 டைம்ஸ் கிட்டக்க பண்ணிக்கணும். நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு தண்ணி இருந்துச்சு அப்படின்னா அப்சர்வ் ஆகிக்கும். அவ்வளோதான் நம்ம வந்துட்டு மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன் ஃபுல்லாமே இப்போ பொறிக்க ரெடி ஆயிருச்சு. இதோட ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும், பட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், பொறிக்கிறமா ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ அடுப்பத்தை வச்சு ஒரு கடாய் வச்சுருக்கேன். பொறிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா KFC சிக்கன் ரொம்ப பிடிக்கும். அதை நம்ம வீட்லேயும் நம்ம ட்ரை பண்ணி கொடுக்கலாம். நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சு தான் நம்ம இன்றைக்கி எப்படி பண்ணணும்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இப்போ ரெண்டு பக்கம் நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா சிம்லே வச்சுக்கோங்க. ஹையில் வச்சிங்க அப்படின்னா டக்குன்னு மேலாப்பில் கரைஞ்சிடும், உள்ளே வந்துட்டு வேகாது. ஸோ சிம்மில் வச்சு நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க ரெண்டு பக்கமும். இப்போ பாருங்கள், நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொறிச்சதுனால ஒவ்வொரு லேயராக வந்துட்டு நம்மளுக்கு வெந்து வந்திருக்கு. நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது. ரெண்டு பக்கம் நல்லா திருப்பி திருப்பி விட்டு வேக விட்டுக்கோங்க. அவ்வளோதான், இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். கலர் பார்த்தீங்கன்னா காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துனா நம்மளுக்கு இந்த கலரில் கிடச்சிருக்கு. உங்களுக்கு காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் மிளகாத்தூள் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கலர் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க இன்னொன்று லெக் பீஸையும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். குழந்தைங்க பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி லெக் பீஸ் தான் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ வந்து நம்ம லெக் பீஸ்லேயே நம்ம பண்ணி கொடுக்கலாம். ஜஸ்ட் பீஸ்லேயுமே நீங்கள் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து நான் லெக் பீஸில் தான் உங்களுக்கு பண்ணி காட்டியிருக்கேன். கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் நம்மளுக்கு ரெடி ஆயிருச்சு. அவ்வளோதான், இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான KFC சிக்கன் வந்துட்டு நம்ம வீட்லேயே நம்ம ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபி இல்லை சூப்பரான கண்டென்ட்டோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.